ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான் மீடியா. நம்ம இன்னைக்கு ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகுழுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகுழுந்த பருப்பு பொரிஞ்சோடனே அதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் இது ஓரளவுக்கு வதங்கினதுமே இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இந்த மாதிரி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதுலேயே ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான், ஏன்னா கடைசியில் நம்ம மசிக்க போகிறோம், அதனால எப்படி சைஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆனதுமே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அரைக்கப் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு மூடி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து புளித்தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், இது வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சிம்பிளாக நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜான் மீடியாவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.